ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு வித்தியாசமான படம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஹீரோவுக்கு பேய்களை பார்க்குற மாதிரியான ஒரு சக்தி இருக்குது. அதனாலேயே அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையும் பிடிக்காம போகுது, எந்த ஒரு வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்படி இருக்கச்சில தான் கடைசியில் ஒரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பேய்கள்லாம் ஆவியாக வந்து நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஹீரோடைய பவர் பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. சோ கடைசில என்னாச்சு, நம்ம ஹீரோ அந்த பேய்ங்க கிட்ட இருந்து தப்பிச்சானா, அவனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் கிடைச்சுதா இல்லையான்ற கதைய ரொம்பவே சூப்பரா சொல்லியிருந்த கதை தான் 2012 வருஷம் ரிலீஸ் ஆன தி கோஸ்ட் கிராஜுவேஷன். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மோடோ ஸ்டோன் ஒரு பையனை காமிக்கிறாங்க, இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. சோ நம்ம ஹீரோ வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி அட்டன் பண்றான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜோடி ஜோடியா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் பாத்தீங்கன்னா சிங்கிளா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை டான்ஸ் ஆட கூப்பிடுறா. நம்ம ஹீரோவும் கடவுள் இருக்காண்டா குமார்ன்ற மாதிரி ஜாலியா அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆட போறான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கிஸ் பண்ண வராங்க. ஆனா இதை பார்த்த சுத்தி இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்குடா எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். அப்பதான் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடி இருந்திருப்பான் இல்லையா, அது பொண்ணே கிடையாதுங்க, அது ஒரு ஆவி. இவனுடைய கண்ணுக்கு பாத்தீங்கன்னா பேய்கள் எல்லாம் பாக்குற மாதிரியான ஒரு பவர் இருக்கும். சோ அதனால இவனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஆவி பொண்ணு தெரிஞ்சிருந்திருப்பா. மத்த யார் கண்ணுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆவி பொண்ணு தெரியாததுனாலதான் நம்ம ஹீரோ பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா சிரிச்சிருந்திருப்பாங்க. சோ வழக்கம் போல இப்ப நம்ம மீட் பண்ணதும் ஆவிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக்கிறான். அப்ப அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆவி பொண்ணை பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திக்கிட்டே அப்படியே மறைஞ்சு போயிடுறா. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறான். சோ ஹீரோடைய கிளாஸ்ல ஒரு 2 ஸ்டூடெண்ட் வந்து பாட்டு பாடிட்டு ஹீரோடைய மூஞ்சிலேயே பாத்தீங்கன்னா டஸ்டரை தூக்கி அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் வந்து என்னடா அவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அடி வாங்குறான், சோ இவன் சரிப்பட்டு வரமாட்டான் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து ஒரு சைக்காட்டிஸ்டை மீட் பண்ணி, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னால இறந்து போனவங்களெல்லாம் பார்க்க முடியுது, அவங்க எல்லாம் பேசுறது கூட எனக்கு கேக்குதுன்ற மாதிரி புலம்புறான். உடனே அவங்களையும் பாத்தீங்கன்னா நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ தம்பி, இறந்து போனவங்க எல்லாம் ஒண்ணு மண்ணுக்குள்ள இருப்பாங்க, இல்லைன்னா சொர்க்கத்துல இல்ல நரகத்துல இருப்பாங்க, அவங்க எல்லாம் அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியவாங்க, சோ இதெல்லாம் உன்னுடைய இமேஜினேஷன் தான் அப்படி இப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்க, இப்பதான் காமிக்கிறாங்க இந்த சைக்கியாட்டிஸ்டோடைய அப்பா வந்து தூக்கு போட்டு இறந்து போயிருந்திருப்பாரு போல. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூக்கு கயிறோட ஆவியா அவருடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சோ அவரு நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு மட்டும் நல்லாவே தெரிகிறாரு. சோ நம்ம ஹீரோ வந்து இந்த சைக்கியாட்டிஸ்ட் கொடுத்த மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ரோட் சைட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ரெட் சிக்னலை பார்க்காம ஒருத்தன் அப்படியே ஜாக்கிங் பண்ணிட்டே ரோட கிராஸ் பண்றான். உடனே இதை பார்த்த ஹீரோ, டே ரெட் சிக்னல் போட்டிருக்காங்கடா, நில்லுடா நில்லுடான்ற மாதிரி கத்துறான். ஆனா அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக் வந்து அந்த ஜாக்கிங் போனவனை இடிச்சிருது. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்பதான் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது இவனும் வெறும் ஆவிதான். அப்படியே சீன் கட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி பொண்ணு மட்டும் சரியா கிளாஸ் கவனிக்காம திமிராவே இருக்கிறா. உடனே அவளை பார்த்து ஒழுங்கா புக் எடுத்து கிளாஸ் கவனின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா பெல் அடிக்கவும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படியே கிளாஸ் விட்டு வெளியில போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த லைப்ரரிக்கு இங்கிலீஷ் டீச்சர் வந்து அவருடைய புக் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது. அவர் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு எலும்பு கூட சும்மா தொங்க விட்டு இருக்காங்க. உடனே இவரையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை கண்டினியூ பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே டக்குன்னு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த எலும்பு கூட இருக்குது இல்ல, அது உயிரோட வந்து நிக்குது. அவ்வளவுதான், அதை பார்த்த இந்த இங்கிலீஷ் டீச்சர் வந்து பயத்துல பயங்கரமா கத்த. அதையும் பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் டீச்சருடைய மண்டையை பிடிச்சி ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சு வித்தியாச வித்தியாச போஸ்ட்ல ஜெராக்ஸ் எடுக்குது. அப்புறமா அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாமே பறந்து வந்து இந்த இங்கிலீஷ் டீச்சரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரு ரொம்பவே பயந்து போயிறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த எலும்பு கூட வந்து ஜன்னல இருந்து இந்த இங்கிலீஷ் டீச்சரை கீழே தள்ளி விட்டுருது. இதனால இங்கிலீஷ் டீச்சரும் மேல இருந்து போத்துன்னு கீழே விழுந்துறாரு. சோ இதெல்லாம் காமெடியா பார்த்து சிரிச்சுக்கிட்டே டாடா காமிச்சிட்டு இருக்குது. அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு குண்டு பையன் வந்து குக்கீஸ் சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்ப ஒரு பொண்ணு வந்து அந்த குண்டு பையன் கிட்ட குக்கீஸ் வாங்கிட்டு, டே இதெல்லாம் நீ சாப்பிட கூடாதுரா, இல்லனா இன்னுமே குண்டாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குக்கீஸ சாப்பிடுறாங்க. சோ இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் தான். சோ அப்ப ஒரு கோட்டு போட்டவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாருங்க மேடம், என்னுடைய பொண்ணு உங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறா, ஆனா ரொம்பவே கேவலமா டிராயிங் வரைகிறா, சோ நான் அந்த ஆர்ட்ஸ் டீச்சரா பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, என்னது ஆர்ட்ஸ் டீச்சரா, அவரு போன மாசமே வேலையை விட்டு போயிட்டாரு. அதே மாதிரி 8 டீச்சரும் வேலையை விட்டு போயிட்டாங்க, நானே இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே மேடம், நானும் பேரண்ட்ஸ் அசோசியேஷன்ல மெம்பரா தான் இருக்கிறேன், உங்களுக்கு வேணா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இல்ல பரவாயில்ல வேணா விடுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்ப அந்த ஸ்கூலோடைய ரிசப்ஷனிஸ்ட் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த இங்கிலீஷ்
டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க லைப்ரரியில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காரு, அப்படி இப்படின்னு இந்த ஸ்கூல் ஃபுல்லா ஏதோ ஒரு பொருளைய பரப்புறாங்க. ஸோ அதனால உங்களை பாக்குறதுக்கு ஆபீஸ் ரூம்ல ஸ்கூலோட அசோசியேஷன்ல இருந்து ஒரு லேடி வந்திருக்காங்கன்னு சொல்ல, உடனே பேகமா போய் நம்ம ஹீரோயின் அந்த லேடியை பாக்குறாங்க. ஸோ அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் இந்த ஸ்கூல்ல நடக்குது, இந்த ஸ்கூலை பத்தி தப்பு தப்பா நியூஸ் வந்துட்டு இருக்குது, இதனால இந்த ஸ்கூலோட அசோசியேஷனுக்கு தான் ரொம்பவே கெட்ட பேரு அப்படின்னு சொல்ல, இல்ல மேடம் இனிமேல் எந்த கெட்ட பேரும் வராம நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஏதோ சொல்ல, இனி இந்த ஸ்கூல் மூலமா ஏதாவது கெட்ட பேர் வந்துச்சுன்னா இந்த ஸ்கூலையே ஒரேடியா இழுத்து முடிடுவேன்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு அந்த லேடியும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அப்படி சீன் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஸ்கூலுக்கு புது டீச்சரை சேர்க்கறதுக்காக இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூல கலந்துக்கிறான். சோ அவங்க கிட்ட, எதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்கூலை விட்டு வெளியில வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல இல்ல நானும் வெளியில வரல, அவங்கதான் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதும், சரி சரி அப்போ நீங்க செலக்டட், நாங்கெல்லாம் உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு கிட்ட, பாப்பா 4B கிளாஸ் எங்க இருக்கு, அதுக்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி வழி கேட்டுட்டு இருக்கிறான். அந்த கண்ணாடி பொண்ணு என்ன நினைச்சதுன்னு தெரியல, நம்ம ஹீரோ பேசுறத பார்த்ததுமே பயங்கரமா கத்திக்கிட்டு அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ஹீரோவும், நம்ம என்னடா தப்பா கேட்டோம் நினைச்சுக்கிட்டு அந்த 4B கிளாஸ் முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட போய், தம்பிங்களா அந்த 4B கிளாஸ் எங்க இருக்குது, அதுக்கு எப்படி போகணும்ன்ற மாதிரி மறுபடியும் கேட்கிறாரு. அதுக்கு அவங்களையும் பாத்தீங்கன்னா, சார் அந்த கிளாஸ் மாடியில இருக்குது, நீங்க தெரியாம இங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஏமாத்தி மேல அனுப்பிடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதை நம்பி மேல அவருடைய கிளாஸ் இருக்கான்னு பாக்க போறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே யூஸ் பண்ணாத லைப்ரரி மட்டும்தான் இருக்குது. அப்ப அங்க ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த எலும்பு கூட எல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவை பயங்காட்டுறாங்க. ஆனா இதை பார்த்த நம்ம ஹீரோ, யாருடா நீங்க, எதுக்குடா இப்படி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல 5 பேரையும் திட்டிட்டு இதை பார்த்து ஹீரோயின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வேகமா வரான். அப்பதான் பாக்குறான் அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி செத்து போயிட்டாங்கன்னு இந்த ஸ்கூல்ல போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் அதை பார்த்ததுமே, இந்த ஸ்கூல்லையுமே ஆவி இருக்குதா, என்னடா அது, அட போங்கடா எனக்கு இந்த ஸ்கூலே வேணாம்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடுறான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோவனுடைய வீட்டுக்கு போகும்போது, அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, நேத்து எதுக்கு நீங்க இப்படி வேகமா ஓடுனீங்க, அப்படி என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோ வந்து, உங்க ஸ்கூல்ல இறந்து போன அந்த 5 ஸ்டூடெண்டோடைய போட்டோவை ஒட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, சோ அந்த 5 ஸ்டூடெண்டையுமே நான் பார்த்தேன், அதுல கூட ஒரு பொண்ணு பிரெக்னண்டா இருந்தா அப்படின்னு சொன்னதும், ஆமா ஆமா அந்த பொண்ணுடைய பேரு தான் மரியா, அவ சாகிறதுக்கு முன்னாடி பிரெக்னண்டா தான் இருந்தான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படியே பாத்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ரவுடி பொண்ணும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துகிட்டு ஆவிகள் இருக்கா இல்லையான்ற மாதிரி ஓஜா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா டேனின்ற கருப்பு சட்ட ஆவி, அப்புறமா பிங்க் என்ற வெள்ள சட்ட ஆவியும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பயங்கரமா பயம் காட்டி அந்த ரூமை விட்டே பாத்தீங்கன்னா அப்படியே துரத்திடுறாங்க. ஆனா இந்த ரவுடி பொண்ணை மட்டும் பாத்தீங்கன்னா பயப்படாம அப்படியே தைரியமாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அப்ப இதை பார்த்த ஒரு சவப்பு சட்ட ஆவி வந்து இந்த ரவுடி பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணுது. ஆனா ஆவி பேசினாதான் யாருக்கும் கேட்காது இல்லையா. சோ உடனே இந்த சிவப்பு சட்டை போய் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரவுடி பொண்ணுடைய மொபைல்ல சாட் பண்ணி பேசுது. அப்படியே ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஆகிக்கிறாங்க. கட் பண்ண அந்த சே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, என்னுடைய அப்பா தான் எனக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் பார்ட்டி நடந்துச்சு. அப்போ அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரியில இருக்கும்போது எப்படியும் அங்க தீ பிடிச்சிருச்சு. ஆனா இந்த ஸ்கூல்ல இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி நடந்துட்டு இருந்ததுனால ஃபயர் அலாரம் சத்தம் யாருக்குமே கேட்கல. அதனால அந்த 5 பேரும் அந்த லைப்ரரியிலேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயத்துல கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குற அந்த கருப்பு சட்ட ஆவியும் அந்த வெள்ள சட்ட ஆவியும் சேர்ந்துதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பயமுறுத்திட்டு இருக்குது. அப்போ ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கிட்ட, நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னால மட்டும்தான் ஆவிகளா சுத்துற அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸையுமே பார்க்க முடியுது, அப்படின்னா உன்னால மட்டும்தான் அந்த 5 பேரையும் இந்த ஸ்கூலை விட்டு விரட்ட முடியும், இந்த மாதிரி சக்தி எல்லாம் 1000 ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும், சோ நீ மத்தவங்க சொல்ற மாதிரி பைத்தியம் எல்லாம் கிடையாது, நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோவை புகழ்ந்து தள்ளுறா. சோ அதை கேட்டதுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்காட்ரிஸ்ட் கொடுத்த மாத்திரை எல்லாம் அப்படியே ஸ்டைல தூக்கி போடுறான். அப்புறமா ஜாக்கிங் ஓடுற அந்த பே கிட்ட போய் எப்போ ரோட் கிராஸ் பண்ணணும், எப்படி ரோட் கிராஸ் பண்ணணும்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு நேரா ஸ்கூலுக்கு போய் ஆவியா சுத்துற அந்த 5 ஸ்டூடெண்ட்டையுமே மீட் பண்ணி பேச ட்ரை பண்றான். அப்பதான் அந்த 5 ஆவிகளுமே புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோடைய கண்ணுக்கு நம்ம தெரியறோன்னு. உடனே அந்த 5 ஸ்டூடெண்ட்டுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, சரி நீங்க இந்த ஸ்கூலை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில போங்க, அப்பதான் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு டென்ஷன் ஆன அந்த 5 பேய்களும் பாத்தீங்கன்னா ஹீரோவை அப்படியே தலைகீழா கட்டி தொங்க விட்டுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க வரான். சோ அவரும் நம்ம ஹீரோ கிட்ட, என்னப்பா என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லங்க நான் உங்களை பார்க்க வரல, உங்களுடைய அப்பாவை தான் பார்க்க வந்தேன்ற மாதிரி சொல்ல, சரி சரி உனக்கு முத்திரிச்சு போல அப்படின்னு இவர் நினைக்க. ஆனா அந்த சைக்காட்ரிஸ்டோடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட, இத்தனை வருஷமா ஆவியா இருந்ததுனால ஒருத்தருக்கிட்டையுமே பேச முடியாம இருந்தேன், மொத உன்கிட்ட தான் பேசுறேன், சரி சரி உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்டதும்
இவனையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல்ல இப்படி 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவியா சுத்திட்டு இருக்காங்க, அவங்களால மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே பிரச்சனையா இருக்குது. ஸோ இப்போ எப்படி அவங்கள அந்த ஸ்கூலை விட்டு விரட்டுறதுன்ற மாதிரி கேட்டதும் அதுக்கு அவரையும் பார்த்தீங்கன்னா ஆவியா சுத்துற எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், அவங்களுடைய ஆசை என்னதுன்னு கண்டுபிடிச்சு நிறைவேற்றணும், அப்போதான் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா நீ சொல்ற ஆவியெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசை என்ன இருக்கும், எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும்னு தானே இருக்கும். ஸோ நீ அதை நிறைவேற்று அப்படின்னு சொல்ல உடனே அடுத்த நாளே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணி நான் இப்போ கிளாஸ் எடுக்க போறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன், அதுல பாஸ் ஆகிறவங்க மட்டும் இந்த ஸ்கூலை விட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த கண்ணாடி பொண்ணும் அந்த பிரெக்னன்ட் லேடின்னு ஒரு பேர் இருக்கும்ல அந்த ரெண்டு அவங்களும் நம்ம ஹீரோ சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்றாங்க. ஆனா இது பிடிக்காத மத்த 3 பேய்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னடா உயிரோட இருக்கும்போது தான் படி படின்னு சொல்லி உயிரெடுத்தீங்க, இப்போ ஆவியா தானடா இருக்கும், இப்பவும் படிக்க சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. சோ இத அந்த கோட்டு போட்டவனும் பாத்துறான், என்னடா நடக்குதுங்க இவன் ஒரு பைத்தியக்கார டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அவனுடைய பொண்ணை கூட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுடைய மொபைல்ல கொஞ்சம் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கான். இது அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா பாக்குறாங்க. இப்பதான் இவனுக்கே தெரிய வருது இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போகும்போது மொபைல் போனே கண்டுபிடிக்கலையா, உடனே ஆவிகளா இருக்கிற அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த உலகம் எவ்வளவோ தூரம் டெக்னாலஜில வளர்ந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவிகளுக்கும் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறமா ஆவியா சுத்துற அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எழுதி பாஸ் ஆனா சொர்க்கத்துக்கு போகலான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. சோ நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி நம்ம ஏன் டெஸ்ட் எழுதி சொர்க்கத்துக்கு போக கூடாதுன்னு இப்போ அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிளானுக்கு பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சட்டை பேய்க்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது, 5 ஸ்டூடெண்ட்ஸும் ஹீரோடைய கிளாஸை தீவிரமா கவனிக்கிறாங்க. இன்னொரு சைடு இந்த ரவுடி பொண்ணும் அந்த சவுப்பு சட்டை ஆவியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஆகிக்கிறாங்க. அதுவும் எப்படி, இந்த சாட் பண்ணி க்ளோஸ் ஆகிடுறாங்க. கட் பண்ண அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் டே ஃபங்க்ஷன் வரப்போகுது, அதனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே பாத்தீங்கன்னா பாட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் அந்த கோட்டு போட்டவனும் பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கோட்டு போட்டவன் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ ஹீரோவெல்லாம் நம்பாத, அவன் சுத்தமா சரி கிடையாது, அவன் ஒரு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறான், திடீர் திடீர்னு யார் கூட பேசுறான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். உடனே கோட்டு போட்டவன் அப்படி அமைதி ஆகிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறத ரொம்பவே ரசிச்சு அந்த கண்ணாடி போட்ட ஆவி பாத்துட்டு இருக்கிறா. இத பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சட்டை பேயும் பாத்துறான். உடனே அந்த கண்ணாடி பொண்ணு கிட்ட வந்து, நீனுமே உங்க கூட சேர்ந்து பாடு, உன்னுடைய குரல் ரொம்பவே அழகா இருக்குமே அப்படின்னு சொல்ல உடனே எதை பத்தியுமே யோசிக்காம சந்தோஷத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறான். உடனே இந்த கருப்பு சட்டை என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி பொண்ணு பாடுற மைக்கோடைய சவுண்ட் மட்டும் சத்தமா கேக்குற மாதிரி என்னமோ பண்ணிடுறான். இத கேட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ஏதோ பேய் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இதனால அந்த கண்ணாடி பொண்ணு ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுறான். சோ இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த சவுப்பு சட்டை வந்து, ஏன்டா இப்படி பண்ண, அவ பாட்டுக்கு சும்மா தானே இருந்தா, நீ தானே பாட சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறான். இதனால டென்ஷன் ஆன இந்த கருப்பு சட்டை என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா கோவத்துல அந்த ரவுடி பொண்ணு இருக்கா அவளுடைய லேப்டாப்ப உடைச்சிடறான். சோ அவகிட்டயும் இந்த சவுப்பு சட்டை தான் வந்து, இந்த மாதிரி கோவத்துல அந்த கருப்பு சட்டை ஆவிதான் அவனுடைய லேப்டாப்ப உடைச்சிட்டான், அவனுக்கு பதிலா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்ற மாதிரி சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இந்த ரவுடி பொண்ணு சொல்றா. இப்படி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்ல சேட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசின சேட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த ரிசப்ஷனிஸ்டும் பார்த்து படிச்சிடறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, இது எல்லாத்துக்குமே அந்த கோட்டு போட்டவன் தான் காரணம், அவன் தான் அந்த ஃபவுண்டர் டே ஃபங்க்ஷனுக்கு அந்த சேர்மன் லேடியை இன்வைட் பண்ணியிருக்கிறான், அதனால கண்டிப்பா அந்த லேடி வருவாங்க, அந்த டைம்ல அந்த 5 ஆவிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான், எங்க அப்பா வாழ்ந்து வந்து அந்த ஸ்கூலை இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. உடனே ஹீரோவை பாத்தீங்கன்னா, சரி சரி கவலைப்படாத, அதுக்குள்ள ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. சோ இதை பார்த்துட்டு சரி வா நம்ம டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த 5 ஸ்டூடெண்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ண வராங்கன்னா ஹீரோவை அப்படியே கிஸ் பண்ண வராங்க. ஆனா எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த 5 ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம ஹீரோ பயங்கரமா கிளாஸ் எடுக்கிறான், ஜிம் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ்னு எல்லா கிளாஸுமே பயங்கரமா டீச் பண்றான். அதே மாதிரி அந்த 5 ஸ்டூடெண்ட்டும் பாத்தீங்கன்னா தீவிரமா படிக்கிறாங்க. அதான் அந்த 5 ஆவி ஸ்டூடெண்ட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமாவே படிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா அந்த சவுப்பு சட்டை வந்து ரவுடி பண்ணுகிட்ட, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இதுல நான் கண்டிப்பா பாஸ் ஆனாலுமே ஆகிருவேன், அதுக்கப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன்ற மாதிரி சொல்ல, அப்ப நானும் அவன் கூட சொர்க்கத்துக்கு வரவா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் வருது, நம்ம ஹீரோ வந்து அந்த 5 ஸ்டூடெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் வைக்கிறான். சோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பொண்ணு எக்ஸாம் ஹாலுக்கு வந்து இந்த சவுப்பு சட்டை ஆவிக்கிட்ட ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு, நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன், ஏன்னா என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான்,
ஆவியா இருந்தாலுமே நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அந்த வெள்ள சட்டை என்ன பண்றான்னா பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து பார்த்து எழுதிடுறான். இந்த பிரெக்னன்ட் லேடியும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பிட் அடிச்சு எழுதிடுறா. அப்படியே கொஞ்ச நேரத்துல எக்ஸாமும் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டு எக்ஸாம் ரிசல்ட் சொல்றான். அதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாஸ் ஆகிடுறாங்க. ஆனா அந்த கருப்பு சட்டை ஆவி இருக்குது இல்ல, அதை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பேப்பர்ல வேணுக்கும்னே எதுவுமே எழுதாம ஃபெயில் ஆகியிருக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான் பாத்தீங்கன்னா அவனையும் பாஸ் பண்ணிடுறான். இந்த டைம்ல வானத்துல இருந்து ஒரு ஒளி வர ஆரம்பிக்குது. உடனே இந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்டும் நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம்டா அப்படின்னு ஜாலியா கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் காமிக்கிறாங்க அது சொர்க்கத்துல இருந்து வந்த வழி கிடையாது, ஜன்னல் மூலமா வந்த சூரிய ஒளின்னு. இதனால இந்த ஆவியா இருக்கிற அஞ்சு ஸ்டூடெண்ட்டுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபமாகிடுறாங்க. உங்களை நம்பிதானே நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கலாம் செஞ்சோம், ஆனா நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பவே இல்லை, சோ இனி நாங்க உங்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. சோ அதுலயும் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இங்கிலீஷ் டீச்சரை மேல இருந்து தள்ளி விட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களையும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் வந்திருப்பாங்க. சோ மறுபடியும் அவங்கள ஜன்னல்ல இருந்து ஒரு கார் மேலேயே தள்ளி விட்டுறாங்க. இந்த மாதிரி ரொம்பவே சேட்டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனாலயே எல்லா பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ அந்த கோட்டு போட்டோம் வந்து இது எல்லாத்துக்குமே ஹீரோ தான் காரணம், அவன் தான் ஒரு பைத்திய மாதிரி நடந்துகிட்டான், அவன் தான் இதெல்லாமே பண்ணிருப்பான் அப்படின்னு அவன் ஒரு சைடு நம்ம ஹீரோவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இதனாலயே அந்த ரவுடி பொண்ணுடைய அம்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்னுடைய பொண்ணு ஏதோ ஒரு ஆவியை லவ் பண்றாளாம், அது மட்டும் இல்லாம அந்த ஆவிக்காக சாக போறேன்னு வர சொல்றா, இது எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம் அப்படின்ற மாதிரியே நம்ம ஹீரோவை பிளேம் பண்ண. இதனால எல்லா பேரண்ட்ஸுமே ஹீரோ அந்த ஸ்கூலை விட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் சரி நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு போகும்போது அந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்டும் வந்து நீங்க போகாதீங்க, நாங்க தான் தப்பு பண்ணோம், ஸோ இங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ வந்து உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க, உங்களை சந்தோஷமா சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா அதை கூட நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த கருப்பு சட்டை ஆவியை பாத்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்லுது. அதாவது நான் தான் அந்த லைப்ரரியை தெரியாதனமா கொளுத்து விட்டேன், அதனாலதான் நீங்க நாலு பேருமே இறந்து போயிட்டீங்கன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்றான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சோகமா அந்த ஸ்கூலை விட்டு கிளம்பலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளவோ சொல்லி நம்ம ஹீரோவை தடுக்க பாக்குறாங்க, ஆனா எதையுமே கேட்காம நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலை விட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அந்த கருப்பு சட்டையை பாத்தீங்கன்னா என்னாலதான் நீங்க எல்லாருமே செத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். பண்றதையும் பண்ணிட்டு ஃபீல் வேற பண்றியா அப்படின்னு இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைடு நம்ம ஹீரோ எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நேரம் அந்த சைக்காட்டிஸ்ட் கிட்ட வந்து நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய அப்பா உண்மைக்குமே இறந்து போயிருக்கலாம், ஆனா நீ தனியா இருக்கிற வரைக்குமே அவரு உன் கூட இருந்து உன்னை ரொம்பவே கேர்ஃபுல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆனா நம்ம ஹீரோ வேணுக்குனே போன் கால் அட்டன் பண்ணாம கோவத்துல கட் பண்ணிட்டே இருக்கிறான். இதனால ரொம்பவே சோகமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு நோட்ஸ் எழுதி கொடுத்து இதை ஸ்கூல் மைக்ல சொல்ல சொல்றா. அதாவது இந்த மாதிரி இறந்து போன அந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட ஆவி இந்த ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ணாத அந்த லைப்ரரிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட இதெல்லாம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இந்த சைடு அந்த அஞ்சு ஆவி ஸ்டூடெண்ட்டும் பாத்தீங்கன்னா அந்த லைப்ரரிக்கு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்றேன், அவரால் மட்டும்தான் அவங்களை பார்த்து கான்டாக்ட் பண்ண முடியும், பிளீஸ் எப்படியாவது அவரை திரும்பி வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் போய் இந்த ஆவியை விரட்ட போறேன் அப்படின்னு இந்த லைப்ரரிக்கு வந்து பைத்தியகாரி மாதிரி ஏதோ மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த இந்த வெள்ள சட்டை சரி இவ்வளவு வச்சு நம்ம ஹீரோவை மறுபடியும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடம்புக்குள்ள இந்த வெள்ள சட்டை புகுந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி உங்களை ஹீரோயின் ரொம்பவே மிஸ் பண்றாங்க, ஸோ அதனால நீங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு திரும்பி வரணுன்ற மாதிரி சொல்ல சரி சரி நான் திரும்பி வரேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் இந்த கண்ணாடி போட்ட ஆவி இருக்குது இல்ல, அது அந்த பிரெக்னன்ட் லேடி கிட்ட நம்ம கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து உன்னுடைய லாக்கர்ல லெட்டர் போடுறதுக்கு பதிலா தெரியாதனமா என்னுடைய லாக்கர்ல போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறா. அப்ப டக்குன்னு அந்த வெள்ள சட்டை அந்த லெட்டரை பிடிங்கிட்டு அதுல என்ன இருக்குன்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதுல என்ன எழுதி இருக்குன்னா உன்னை நான் என்னைக்குமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ என்ன மறந்துரு அப்படின்ற மாதிரி எழுதி இருக்குது. இதை பார்த்ததுமே இந்த பிரெக்னன்ட் லேடி வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறா, ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் அந்த வெள்ள சட்டையும் தான் பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாங்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு பார்த்தா அந்த ஸ்கூலோடைய ஃபவுண்டர் டேயும் வருது. அப்ப அந்த சேர்மன் லேடியும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வராங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வந்துட்டீங்களா மேடம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கோட்டு போட்டவங்க கூட சேர்ந்து அந்த லேடியை வெல்கம் பண்றாங்க. அப்போ மாசா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் திரும்பி இந்த ஸ்கூலுக்கு வந்துடுறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா இன்னொரு பக்கம் அந்த கோட்டு போட்டவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இவன் எதுக்கு திரும்பி இந்த ஸ்கூலுக்குள்ள வரான், இவன் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்துச்சு, இப்போ இவன் வேற வந்துட்டானா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட இந்த ஆவி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபுட்பாலை தூக்கி அவன் மேல எரிய பார்க்க
பார்க்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே ஃபுட்பால்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுது. ஸோ இந்த டைம்ல தான் இவங்க எல்லாத்துக்குமே தெரிய வருது, அதாவது இந்த பிரெக்னன்ட் லேடி ஆவி இருக்குது இல்ல, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது இந்த கோட் போட்டு வந்தான். இது இந்த பிரெக்னன்ட் லேடி ஆவிக்கு தெரிஞ்சதுமே நீ தானே என்ன ஏமாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னானு இந்த கோட் போட்டவனை திட்டுறா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது இந்த கோட் போட்டு வந்தா அந்த பிரெக்னன்ட் லேடியை ஏமாத்திருக்கான்னு. உடனே அவன் கிட்ட போய் அவன் அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு எழுதின லெட்டரை காமிச்சு என்னடா தம்பி இந்த லெட்டர் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்க, அவனும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தலை தெரிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபவுண்டர் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆடிட்டோரியம்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே அப்படியே மெல்ல தூங்கிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து டே பார்ட்டி பண்ண வேண்டிய நேரத்துல எல்லாருமே தூங்குறீங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி போட்ட ஆவிக்கிட்ட வந்து உன்னுடைய திறமைய நீ காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இப்போ நீ தான் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றான். உடனே கண்ணாடி பொண்ணு ஒரு ஸ்டூடெண்டோடைய உடம்புக்குள்ள போய் பயங்கரமா பாட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதுமே சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் முழிச்சுக்கிட்டு அப்படியே அவ பாடுற பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதனால சந்தோஷத்திலே இந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுக்கற மாதிரி பயங்கரமா பாடிட்டு இருக்கும் போது அப்படியே அவளை இந்த கோட் போட்டவன் தள்ளி விட்டுட்டு இது என்ன ஸ்கூலா இல்ல வேற என்னமுமா, இதுக்குதான் நான் சொன்ன என்ன பிரின்சிபலா மாத்திருங்கன்னு, நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே என்னைய மாதிரி ஒழுக்கமா மாத்திருவேன்ற மாதிரி சொல்ல, இதை பார்த்த இந்த கருப்பு சட்டை வந்து ஏண்டா நீயே சரி கிடையாது நீ மத்தவங்களை சரி பண்ண போறியா அப்படின்னு அவனுடைய உடம்புக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் அவனையே கண்ட்ரோல் பண்ணி அவனையே பாத்தீங்கன்னா பயங்கரமா அசிங்கப்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியும் வந்து இந்த கோட் போட்டவன் இப்படி முட்டாள் மாதிரி பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்ச நாளாவே அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச வருஷமா நம்ம ஃபவுண்டர்ஸ் டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாம இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கை தட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கருப்பு சட்ட ஆவி வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் எல்லா தப்பும் நடந்துச்சு, என்னாலதானே நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்கிறான். சரி சரி விடு, நீ தான் வேணுக்குனே எந்த ஒரு தப்புமே பண்ணலல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி பண்ண காமிக்கிறாங்க, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த சவுப்பு சட்ட ஆவிக்காக நம்மளும் செத்துடலாம், அப்பதான் அவன் கூட சேர முடியுன்ற மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறா. அப்போ நல்ல வேலையா அவளை தேடி இந்த சவுப்பு சட்டைங்க வரும்போது அந்த ரவுடி பொண்ணு அப்படியே மதந்துட்டு இருக்கிறா. இதை பார்த்ததும் ஐயோன்னு சொல்லிட்டு வேகமா அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த ரவுடி பொண்ணை காப்பாத்திடுறான். அப்ப அந்த ரவுடி பொண்ணு வந்து சவுப்பு சட்டை கிட்ட நீ போட்டோல பாக்குறத விட நேர்ல ரொம்பவே அழகா இருக்கியே அப்படின்னு சொல்ல, என்ன நான் உன்னுடைய கண்ணுக்கு தெரியறனா அப்படின்ற மாதிரி பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்போ தண்ணியில விழுந்த ரவுடி பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோ எப்படியாவது காப்பாத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படின்னா இவ்வளவு நேரம் பேசினது இந்த ரவுடி பொண்ணுடைய ஆவிக்கிட்ட தான். சோ மறுபடியும் அந்த ரவுடி பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நானும் உன் கூடவே வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல, இல்ல இல்ல நீ வாழ்க்கையில இன்னுமே நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, சோ அதனால நீ இப்போதைக்கு என்ன பார்க்க வர வேணாம், ஆனா உனக்காக நான் எப்போதுமே காத்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல, இந்த டைம்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த ரவுடி பொண்ணை காப்பாத்திடுறான். அப்படின்னா அவளுடைய ஆவி மறுபடியும் அவளுடைய உடம்புக்குள்ளே வந்துருது. அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்கூல் ஃபவுண்டர் பார்ட்டியில பயங்கரமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ அந்த பிரெக்னன்ட் லேடியோடைய வயிற்றுல இருக்கிற குழந்தையும் பாத்தீங்கன்னா உதைக்க ஆரம்பிக்குது. அதே டைம்ல சுத்தி இருக்கிற லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாகி எரியுது. ஸோ இதை பார்த்ததுமே நீங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போக நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னதும், ஆமா நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆனா நாங்க அஞ்சு பேருமே உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம், ஸோ அதனால நீங்களும் சீக்கிரமாவே வாங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு வெள்ளை கலர் ஒளி வந்து அப்படியே அஞ்சு பேரையும் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிருது. இந்த சைடு நம்ம ஹீரோ இதை பார்த்து சந்தோஷத்துல என்னது சீக்கிரமா வரணுமா எனக்கும் நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறான். அதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ அந்த படம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இல்ல, உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அது போக நமக்கும் இந்த பேய்களை பாக்குற மாதிரியான சக்தி இருந்தா சூப்பரா இருக்கும்ல, ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.